பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆதிர? ஆதிர் இல்லனா தர்ஷினி, தர்ஷினி இல்லனா ஐஷு, ஐஷு இல்லனா அடுத்து என் புள்ள தாரா. இப்படியே தான் போயிட்டே இருக்குமா? தப்புண தப்பு, நீங்க மாற வேணான, தயவு செஞ்சு சொல்றேன், ஒதுக்கிடுங்க. என்ன மாமா பல்ட்டி அடிக்கிற? அடிங்க, இவனே தான் அடிக்கிற. ஓலை உரிச்சு தொங்க விட்டுருவான் உன்னை. ஓடி நில்றா அரலூசு, உனக்கு பொண்ணு கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. டேய் அவை மலை எதுக்குடா கை வைக்கிற? அவன் என் கருத்தை தானே சொல்றேன், அதுக்காக அவனை அடிப்பியா? அதே கருத்தை தான் நான் சொல்றேன், அப்ப என்னை அடிப்பியா? அடிப்பியா? அடி அடரா, அடரா, அடி! யோ யோ யோ, அடிக்க முடியாதயா? மாறு, நீ மாறு, இல்ல என்ன மாற விடு. டேய் கதிரே, என்ன பேசுற? யோ எப்படியா, எப்படியா நான் உன்ன அடிப்பேன்? எப்படியா தானேயா பயமுறுத்தி பயமுறுத்தி என்ன அடிமையாக்கி வச்சிருந்தல்ல, பத்தல அது உனக்கு? இப்ப வந்து என்னமா அடி அடி அடிங்கிற, எப்படி முடியும்? தம்பி என்னப்பா வார்த்தை இது? உங்க அண்ணன் உங்களுக்காக எத்தனை வருஷமா உழைச்சிருக்காரு, அவரை போய் இப்படி? டேய் நிறுத்து, எனக்காக உனக்கு பிச்சை எடுக்க வேணாம். இனி எனக்கு தம்பி இல்லை, இல்லடா எல்லாத்தையும் அத்து விட்டடா, ஒரு மண்ணு தவிரடா. குணசேகரனுக்கு வாழ்க்கை பத்தி இல்லடா தெரியும், என்ன தெரியும்? தனியாத்தான் பிறந்தோம், தனியாத்தான் இருக்கான், தனியாத்தான் போவான். யாரனும் நீ இல்லடா, நான் போட்ட சோத்த தில்லதெல்லாம் இப்ப என்னை கடிக்குது. கடிங்கடா கடிங்க. என்ன வேண்டாம்ப்பா, வேண்டாம். அடுத்து நீ எப்ப மாறுவீன்னு நான் பதறிக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாரையும் அத்து விட்டுறா, போயிருங்கடா. எனக்கு யாரும் வேணாண்டா, எனக்கு என் தாயி, என் தாய்க்கு நான், அவ்வளவு. என்னை விட்டுருங்கடா. எப்ப ஞானம் கர்ணம் படம் வந்திருக்கேப்பா, அதுல அந்த கர்ணன் அம்பெல்லாம் நெஞ்சில குத்தி கடைசியில் தேர்காலில் சாக கிடப்பான். அந்த கடவுள் கிருஷ்ணர் இருக்கார, ஒரு ஐயர் வேஷத்தில் வந்து, கர்ணா கடைசியில் நீ எனக்கு என்ன கொடுக்க போற? கர்ண மகாராசா நீ வல்லலாச்சே குடியான்னு கேட்பார். என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா அப்படிம்பார். இந்த இருக்க உன் உதிரை இருக்க, உன் புண்ணியம் இருக்க, அதை கொடுக்கும்பார். அதை பார்த்த மகாராசா, அந்த கர்ண மகாராசா அப்படியே நெஞ்சிருக்கிற அம்பெல்லாம் பிடுங்கிட்டு கொப்பளிக்கிற ரத்தத்தை அப்படியே அள்ளி கொடுப்பேன். நானும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன்டா. இன்னமும் பிடுங்க நினைக்கிறீங்களா? பிடுங்கிங்கடா, இருக்கிறதெல்லாம் பிடுங்கிங்கடா, பிடுங்கிங்க. போதும்டா, கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது நாறி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது, எந்த நெஞ்சு தாங்குறது? தாய்க்குள்ள பாசம் இது, எந்த சாமி சேர்க்கிறது? கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சு போன வாசம் மறந்து போனதே. அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே, ஒட்டி வந்த சொந்தம் ஒன்று ஓரம் போனதே.
அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே. பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல, வேலியில நட்ட செடி பூவத்திட நாதி இல்ல, கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியானதே. பச்சை நெல்லு நாத்து இப்போ பாசியானதே. போய் விசாரிக்கிறேன். வணக்கம் மேம், எங்களுக்கு ஒரு உதவி வேணும். சொல்லுங்க. எங்க வீட்டு போன இந்த ஏரியால வச்சு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க மேம். நீங்க ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி வண்டியையோ இல்ல ஆளுங்களையோ இங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பாக்கலம்மா, நான் காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், அப்படி யாரையும் பாக்கல மேம். திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். நீங்க கொடுக்கற சின்ன தகவல் கூட எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ப்ளீஸ் மேம், கொஞ்சம் யோசிங்க மேம். மா, எனக்கு தெரியாதுமா. மா, ஒரு நிமிஷம். தகவல் கொடுத்தனா நாளைக்கு எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துடாதுல்ல. எங்க வீட்டுக்காரங்க தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாருமா? இல்ல மேம், சத்தியமா இதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. உங்க பேரு நாங்க வெளியே எடுக்கவே மாட்டோம். ப்ளீஸ் மேம், சொல்லுங்க மேம். ப்ளீஸ் மேம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை மேம், ப்ளீஸ். நான் இங்க இருந்து சொந்தக்காரங்க கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ரொம்ப நேரமா ஒரு சிகப்பு கலர் வேன் நின்னுட்டு இருந்துச்சு. அந்த வழியா வந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வலுக்கட்டாயமா அந்த வேனுக்குள்ள இழுத்து போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்புறம்தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போறாங்கன்னு போன்ல வீடியோ எடுத்தேம்மா. அதை எங்க வீட்டுக்கார்ட்டி காமிச்சேன். ஆனா அவரு என்னை சத்தம் போட்டாரு. போலீஸுக்கெல்லாம் தெரிஞ்சா டார்ச்சர் பண்ணுவாங்க, நீ ஏன் எடுத்தேன்னு என்னை திட்டினாரு. அதை டெலிட் பண்ணவும் சொல்லிட்டாரு. ஆனா நான் தான் அதை டெலிட் பண்ணல. நீங்க இப்ப தேடும்போது நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் பயம், எங்க வீட்டுக்காரர் நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. மேம், அந்த வீடியோ இருந்தா காட்டுங்க மேம். பாருங்க. தர்ஷினி, இந்த வீடியோ நான் சென்ட் பண்ணிக்கவா? அன்னி, இங்க எதுவுமே இல்ல. நீ வீடுகளோ இல்ல, கேமராவோ எதுவும் இல்ல, சர்வேலன்ஸ் கேமராவும் இல்ல. ஜனனி எங்க? அண்ணா அந்த வீட்டுக்கு போயிருக்கா, ஏதோ விசாரிக்கிறேன்னு போனா, இன்னும் வரல அவ. மேம், நன்றி மேம். வெளியில மட்டும் என் பேரு சொல்லிடாதீங்க. என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. உங்க பேர் எங்கேயும் வெளியே வராது மேம். தேங்க்யூ சோ மச் மேம். அக்கா, என்ன சரணி? அக்கா இதை பாருங்களேன்.
எங்கடா உன் அத்தக்காரி? எங்க அவளுக்கு எல்லாம் ஏண்டா கூத்த அடிக்கிறாளுங்களா? இத சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டாங்கல்ல? ஏய், எனக்கு தெரியாம தான் கேக்குறேன், இவளுகளுக்கு என்னடா தெரியும்? எதுக்கு இப்படி பெரியத்தனம் பண்ணிட்டு திரியறாளுக? என்ன சம்பந்தி அம்மா, இன்னும் புள்ள காணாம போன மாதிரியே பேசிட்டு இருக்கியல. அப்படி எதுவும் நடந்திருந்துச்சுன்னா அண்ணன் இம்பிடு சாவகாசமா இருந்திருப்பாரா? இப்ப கூட அண்ணன் என்ன சொல்லிட்டு போய் மாடியில படுத்து கிடக்காரு. அவங்க ஆத்தாக்காரி தலைமையில மத்த பொம்பளையெல்லாம் சேர்ந்து அந்த புள்ளைய ஒளிச்சு வச்சிருக்காளுங்க. இப்ப எங்க ரெண்டு பேரையும் கூட்டு போய் கும்புறாங்கல்ல, அதுக்காண்டிதான் இம்பிட்டு பெரிய நாடகம். அதான் அந்த புள்ள ஸ்கூல் கிளம்புறப்பவே சொல்லிச்சே, அது என்ன, நேபாளமா பூபாளமா? என்னடாது நேபாளம், அங்க குத்துச்சண்டை போட்டி நடக்க போகுது, அதுக்கு இந்த புள்ள போயாவணும். இவளுகெல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சிட்டாளுக, அம்படிதானே? ஏய் பேசாத, உனக்கு எல்லாம் தெரியுமோ? மேல செம்ம கடுப்புல இருக்கேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஆமா, யார் உன்னை இப்ப வெளியே விட்டா? ஏய், அங்க என்னடா பாயுதே? அவ சொன்னதுல என்ன தப்பு? நெசமாவே காணாம போயிருந்தா இப்படி தெரு தெருவா தேடுவாளுகளா? என் புள்ளைக்கு தெரியாத போலீஸா? அவ நினைச்ச 5 நிமிஷத்துல புள்ளைய கொண்டாந்து நிப்பாட்டுவான். அவங்கிட்ட சொல்லாம இவங்களா கிளம்பி ஓடுறாங்கன்னா என்னடா அர்த்தம்? புள்ளைய கொண்டு போய் இவகதான் ஒளிச்சு வச்சு நாடகம் ஆடுறாளுங்க. என்ன என்னடாச்சு, எங்க இருக்காங்க எல்லாரும்? ஏன் எதுக்கு? உடனே அவங்களை தேடி கண்டுபிடிச்சி மறுட்டு இங்க கிச்சன்ல உட்கார வைப்பீங்க. டேய், எதுக்கு சொல்றேன் தெரியுதா? ஏய், ரொம்ப பேசாதற நீ. தர, நாங்க நல்லது செய்யறதுக்காக தான் கேக்குறோம், சொல்லு. ஆமா, கிழிச்சிங்க. ஞானோ, இம்புட்டு நாளா வாய மூடிக்கிட்டு இருந்தே, இப்ப உன் புத்திய காட்டுறேல்ல. நல்லது காண்டி கேக்குறானா? நல்லது காண்டி, ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. இத உன் பொண்டாட்டி, இவன் பொண்டாட்டி, அந்த மூத்தவ எல்லாமே நெசமாவே தேட போயிருக்காளுக. நீங்க நம்புறீங்கல்ல? ஏண்டா கதிரு, ஸ்டேஷன்ல வச்சு உங்க அண்ணனை அம்புட்டு பேச்சு பேசினேல்ல, அவன் போய் மேல உட்காந்துருக்கான். அவங்க கிட்ட போய் ஒத்த வார்த்தை மன்னிச்சிடுங்க அண்ணன்னு கேட்டியா? இப்ப இவன் குரல் கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க எங்க என்ன விசாரிக்க வந்துட்டேல்ல. இருக்கும்டா இருக்கும், அவன் போட்ட சோத்த தின்னீங்கல்ல, அந்த கொழுப்பு இருக்கத்தானே செய்யும். அவர் என்ன தப்பு பண்ணாரு? இல்லப்பா, இப்பதான் நீங்க கரெக்டா இருக்கீங்க, அத கேடுக்கு பாக்குது இந்த அப்பத்தா. அதுக்கு நீ அம்மாவும் ஒத்துமையா இருந்தாலே பிடிக்காது. அம்மா உனக்கு மாத்திரை கொடுக்க வரும்போதெல்லாம் வேணும்னே அம்மாவை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துரும். பெரியப்பா,
நீங்க மேல போங்க. ஏய், நீங்க இங்க நின்னுட்டு இருந்தா உங்களை திட்டி திட்டி உங்க மைண்ட சேஞ்ச் பண்ணல ட்ரை பண்ணுவாங்க. அப்பா வாங்கப்பா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உள்ள போலாம். அதெல்லாம் நீ பத்திரமாவே வருவ, சரியா? ஆ, தைரியமா போய் தேடுங்க. என்ன, நீங்க நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்களும் இங்க பக்கத்துலலாம் தேடி பாக்குறோம். கவலைப்படாத, என்ன தாராவை நான் பாத்துக்கிறேன், சரியா? நந்தினி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தாரா இப்ப என்ன பாத்துக்கிறான், என்ன பாத்துக்கிறான். சரி, நீங்க போய் தேடுங்க. அழாதப்பா, ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு போன் பண்ணி சொல்லு. பத்திரம், அவ அப்பேன். ஏய், எதுக்கு அழுகுற நீ? இப்ப பேசிவிட்டான மறுபடியும். அப்படித்தான் மாறி மாறி பேசுவான், அவன் குணம் தெரியும்ல. பழைய குருடி கதவு திரடின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். விடுடி விடுடி, சே என்ன. இல்லக்கா, நல்ல மாதிரியா தான் பேசணும். பெறுவதுக்கு அழுகுற, நல்ல மாதிரித்தானே சொல்லியிருக்கான். இல்லைக்கா, பக்கத்தில் இருக்கும் போது வராத பாசம், பாடுபடும் போது வராத பாசம்லாம் வீட்டை விட்டு இப்படி தூரம் வந்ததுக்கப்புறம் வருது. இப்போ புரிஞ்சுக்கிட்டானேன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இப்படியே இருக்கணுமேனு கவலைப்படுறதான்னு தெரியலையே. வருத்தப்படலாம் ஒன்றும் இல்லைன்னு வைங்க, ஆனால் இது பத்தாதுக்கா. இன்னும் மாறணும், வீட்டில் இருக்க எல்லாரும் மாறணும், அந்த கிளவிலேருந்து எல்லாரும் மாறணும், திருந்தணும். அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளியே இருப்போம், அதான் நல்லது. அவ்வளோ சீக்கிரம் நம்ப கூடாது. அண்ணி, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் காலையில் குளிச்சுட்டு மாத்துறதுக்கு துணி இருக்கு, சேலை எங்கேயும் கிடைக்கல, சுடிதார் கடை மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், யாருக்கு எது சரியா இருக்கோ போட்டுக்குங்க. சக்தி, ஏண்டா இப்ப இதுவா முக்கியம்? புள்ள கிடைச்சா போதுன்னு இருக்குடா, இதுல துணி காத்துவ நேரம் கிடக்கு. உன்னு சொல்லவா, நீயும் நந்தினியும் வீட்டுக்கு கிளம்புங்க. என்னக்கா திரும்பவும் ஆரம்பிக்கிறிய? இல்லம்மா, நீ தப்பா எடுத்துக்காத, நான் கோவத்துல சொல்லல. பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்கள நாம தானே போய் பாக்கணும். நீங்க கிளம்புங்க, நான் சக்தி ஜனனி நாங்க பார்த்து கூட்டிட்டு வந்துடுறோம். அக்கா, திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசி நோக்கடிக்காதீங்க அக்கா. பிள்ளைங்களாம் வீட்டுல பத்திரமா தான் இருக்கு, அதுங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என் மூத்த பொண்ணு கிடைக்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன். யாருங்கக்கா, நம்ம எல்லாம் வீட்டுக்கு போனா தர்சினியோடு போவோம், இல்ல தேடிக்கிட்டே கிடப்போம். ஆமா, எங்க இருக்கான்னு தெரியலையே நந்தினி. அக்கா, பிள்ளை எங்க இருக்காளோ, அவ என்ன பாடுபடுறாளோ. ஒண்ணு ஆகாதுக்கா, தைரியமா இருங்க, நான் சொல்றேன்ல, இந்த சாமி நம்ம கூட இருக்குக்கா, அது நம்ம விட்டுறாது. நம்ம பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமான பொண்ணு, அதுக்கு ஒண்ணு ஆகாது. தர்ஷினி, தர்ஷினி, இங்கே எங்கடி போனே நீ? அக்கா கிடைச்சிருவா, அக்கா அக்கா அவ கிடைச்சிருவா. படப்படம் துடிக்குது, எங்கடி போனே? Thank you.
இப்பா குதிரை பேசுறேன். அது நம்பர் மாறிட்டே தான் இருக்கும். சரி என்னைக்கு வர நீ? ஏய் ஏன்ற? யோ பொம்பளை பிள்ளைய கொண்டு வச்சு எத்தனை நாள்யா பாத்துக்கிறது? மோசமான பசங்கயா, கடிச்சு கொதறிடுவானுங்கயா. சீக்கிரம் வாயா. என்னம்மா என்னாச்சு? பசங்க என்ன தப்பா நடந்துக்கறாங்க? அடடா எவ்வளவு தூரம் போடா, போகலையா? போடா போகடா. டேய் இந்த பொம்பளை பிள்ளை நம்ம கருத்தி தாண்டா வச்சிருக்கோம், என்னடா பண்றானுங்க? யாரா அவனுங்களை கூட்டிட்டு வந்தது? தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. தொலைச்சிடும் தொலைச்சிடும் ராஸ்கல். டேய் இந்த பிள்ளைய நம்ம கடத்திக்கிட்டு மட்டும்தான் வந்திருக்கோம். மேல கைய வச்சுங்க, எல்லாரையும் கொன்னு புதைச்சிடும். ஜாக்கிரத. ஏய் ஒழுங்கா பாத்துங்கடா. சரிண்ணா அவ்வளவுதான். ஏய் இப்ப நீ சாப்பிடுற என்ன? எனக்கு வேணாம். வேணாமா? டேய் ஏறாத, இந்தா சாப்பிடு. வேணாம். ஏய் சாப்பிடுங்க. சாப்பிடலனா செத்துருவ நீ. வேணாம் சொல்றேன். சாப்பிடுங்க. டேய் கைறடா. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலனா சாவு. டேய் கைய பிடிடா. டேய் பிடிடா. கட்டாதீங்கடா. வேணாம்டா. சத்தம் போட்ட சங்க அறுத்துருவன். இது காடு, நீ எவ்வளவு சத்தம் போட்டாலும் எவனுக்கும் கேட்காது. ஒழுங்கா பாத்துக்குங்க. சரிண்ணா இந்த புள்ள மேல எவனாவது கை வைக்கிறத பார்த்த சுட்டு போட்டுருவோம். பாத்துக்க புரியுதா? என்ன பண்ணிருக்கீங்க? அறிவில்லை உங்களுக்கு போறியா இல்ல போலீஸ கூப்பிடுவா? போடா. ஏய் தர்ஷினி போதும், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, உங்களுக்கு நாங்க இருக்கோம். உன் தங்கச்சிய கட்டி பிடிச்சானா இல்ல முத்தம் கொடுத்தானா? ஏய் இன்னொரு தடவை என் பொண்ணு கிட்ட போன வெட்டி கூறு கூறா போட்டு வேணா. என் பொண்ணு படிக்க போறா, அவ வாழ்க்கைய அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்க போறா. இதுல யாரும் குறுக்க வரக்கூடாது, நான் சொல்லிட்டேன். தர்ஷினிமா நீ அவரை பத்திலாம் யோசிக்காத, நான் இருக்கேல உனக்கு. நீ கண்டிப்பா நேபாள் போலாம், காம்படிஷன்ல கலந்துக்கலாம். அத பத்தி எந்த டவுட்டும் உனக்கு வேண்டாம். புரியுதா உனக்கு? ஆனா அப்பா மட்டும் அப்படி வச்சு பண்ணாருன்னு வச்சுக்கோ, நான் உன்கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிடுவேமா. ஏய் தர்ஷினிமா அந்த மாதிரில எதுவும் நடக்காது, நான் இருக்கேன்ல. நீ பாசிட்டிவா இரு, நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். அம்மா அம்மா அம்மா. குமாரே சொல்றா. மச்சான்
ஒரு கார் நம்பர் கொடுத்தல்ல, அந்த ஓனரோட அட்ரஸ், மத்த டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கேன், அதை செக் பண்ணிக்க. நீ அனுப்பிட்டியா? ஒரு நிமிஷம் பாக்குறேன். ஆ, வந்துருச்சுடா வந்துருச்சுடா. தேங்க்ஸ் ரா மாப்ள, தேங்க்ஸ். வண்டி ஓனர் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு அண்ணி, நம்ம உடனே கிளம்பணும். வாங்க வாங்க, போலாம் போலாம், வாங்க போலாம் போலாம் வாங்க. ஐயா, கடவுள் புண்ணியத்துல நாங்க தேடிட்டு இருந்த அட்ரஸ் கிடைச்சிருச்சியா? ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாம் அந்த கடவுளோட அருள்மா, பயப்படாம போயிட்டு வாங்க, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. போயிட்டு வரங்க. வரோம். ஏண்டா மூத்தவா நேத்தி முழுக்க சோறு திங்கல, அவனை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? இவன் பேசினது நினைச்சு நினைச்சு சங்கடப்பட்டு உட்கார்ந்திருக்கான். போய் ஒத்த வார்த்தை பேசினா என்ன? என்ன இவன் கிரீட இறங்கிடுமா என்ன? நீங்க எல்லாம் அவளுக்கு சொல்படி ஆட ஆரம்பிச்சிட்டீங்க, அவளுக்கு ஆட்டி வைக்கிற பொம்மையா மாறிட்டீங்க. இருங்க வர. என்னப்பா இதெல்லாம்? அவ கோபப்படும் போல ஏப்பா நடந்துக்கிறீங்க? இந்தா இந்தா கட்டிக்கிங்க. ஆணு கொண்டா கட்டிக்கிட்டு அடுப்படியில போய் வேலையை பாருங்க. உங்க புருஷன் மாறுங்க, வெளியில போய் வேலை பார்க்கட்டும். இந்தா நானும் பொம்பளை தாண்டா. பொம்பளைன்னா எந்த அளவுக்கு இருக்கணும்னு தெரிஞ்ச பொம்பளை. இப்ப நான் அப்பத்தாவா இருக்கேன். பெரிய மனுஷங்கிறதுனால சில சில விஷயங்களை பேசுவேன். அம்புட்டுதான் நான் எல்லாம் மருமகளா இருந்தப்போ எப்படி இருந்த தெரியுமா? தெரியும், பெரியப்பத்தா சொல்லிருக்காங்க. ஏய் சொல்லுவாடி, அந்த கழுவி இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவா. அவ ஆண் ஆட்டத்துக்குதான் அப்படி ஒரு சாவு வந்துருச்சு அவளுக்கு. அடுத்து இதா இவளுக ஆரம்பிச்சுட்டாளுங்க. உங்க அப்பனுங்க அதுக்கு ஒத்து ஊதுறானுங்க. மா, நீ எங்களை என்ன வேணாலும் திட்டிக்கம்மா, நீ எங்களை பெத்தவம்மா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா. அவர் அப்படிதானம்மா, எங்களை ஆளாக்கி விட்டது அவர் தானம்மா. எங்களுக்கு சோறு போட்டு வாழ்க்கையை சொல்லி கொடுத்து வளர்த்தவர் அவர் தானம்மா. சத்தியமா சொல்றம்மா, தயவு செஞ்சு அவர் சூழ்நிலையை புரிஞ்சுக்க சொல்லுமா. நாங்க அவரை பேசணுமே தவிர நாங்க அவருக்கு எதிராக திரும்பிட்டோம், அவருக்கு துரோகம் நினைச்சிட்டோம்னா அந்த சாமிக்கு அது அடுக்காதுமா. மா, அண்ணனுக்கு எப்பவுமே நாங்க தம்பிங்க தாம்மா, அவர் காலுக்கு எப்பவுமே நாங்க செருப்பாதாம்மா இருப்போம். ஆனா நம்ம புள்ள முக்கியம்மா. மா, இன்னையோட ரெண்டு நாள் ஆகுதுமா, என் புள்ள எங்கன்னு யோசிச்சு யோசிச்சு அப்படியே பைத்தியம் பிடிக்குதுமா எனக்கு. என்ன என்னதான் செய்ய சொல்ற? என்ன மாமா, இதே வயசு புள்ளைய வெளியே பார்த்தா கண்ணடி பேரு, இப்ப புள்ள புள்ளன்னு பெரிய மாமா மீறி போறீரு, ஓவர் நைட்ல உத்தமர் ஆயிட்டீரோ. கண்ணடி பேர் தப்பா யோசிப்பேன், அதனாலதான் இப்ப பதறுது. நினைக்கிறப்போ மனசு வலிக்குது. Ah!